வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ணணும்னா என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, அதே போல் என்ன ப்ரொசீஜரில் நம்மளை ஜாபுக்கு எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூகுளை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒன் ஆஃப் தி டெக்னிக்கல் ஜெயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய கம்பெனி கூகுள் கம்பெனி. லாஸ்ட் 10 இயர்ஸாக வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கம்பெனின்னு, டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் உள்ள கம்பெனின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஹை லெவல் டிகிரி வச்சுருக்கீங்க, நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, உடனே கூகுளில் வேலை கிடச்சிருமானா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கூகுளில் பிளேஸ் ஆகிறதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் சின்ன பையனாக இருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தா, நிறையா ஆப்ஸை டெவலப் பண்ணியிருந்தா, கோடிங்கெல்லாம் பண்ணியிருந்தா, கோடிங் கான்டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோடிங் சூப்பராக பண்ணியிருந்தா, இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக எடுத்துக்குவாங்க. அதே போல் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. என்கிட்ட டிகிரி இல்லை, ஆனால் டெக்னிக்கல் மூளை இருக்குது, நான் டெக்னிக்கலாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா கூகுள் உங்களை கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஏன்னா கூகுள் முக்கியமாக எதிர்பார்க்கறது என்னென்னா, இன்னோவேஷன், க்யூரியாசிட்டி, க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் லேர்ன் பண்ணி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் தான் கூகுள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போது கூகுள் கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுள் கம்பெனிக்கு நம்ம 4 விதமாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் கூகுள் வெப்சைட்குள்ளே போய் கூகுள் கேரியர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அவங்க நிறையா இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா, கோடிங் தெரியுமா, பைத்தான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணணும். செகண்ட் எப்படி அப்ளை பண்ணலான்னா, எம்ப்ளாயி ரெஃபர். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உங்களை ரெஃபர் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களை ரெஃபர் பண்ணால் கூகுள் வந்து உங்களை கன்சிடர் பண்ணும். அப்போது உங்கள் ரெஷ்யூம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, கேம்பஸ் இன்டர்வியூ. கூகுள், ஐஐடி, என்ஐடி, பிஎஸ்ஜி, குமரகுரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸ் காலேஜஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூலையே அவங்க எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே செலக்ட் பண்ணுற மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மெத்தட் என்னென்னா, ஏபிஏசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கூகுள் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் லட்சக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதிலிருந்து 10-15 பேர் வரைக்கும் தான் இவங்க ஜாபுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமில் நல்லா பண்ணீங்கன்னா உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 4 மெத்தட்ஸில் நீங்கள் எதுலேயாவது செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் 6 வீக்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். கூகுள் உங்களோட ப்ரொஃபைலை நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாபுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 லெவல் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ டெலஃபோனிக் இன்டர்வியூ, ஃபோனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா, கோடிங் தெரியுமா, ஆப் டெவலப்பிங் தெரியுமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இன்னும் இருக்க 4 லெவல்ஸை நீங்கள் கூகுளோட ஹெட்குவார்ட்டர்ஸில் தான் அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கூகுளே பண்ணிடுவாங்க. உங்களோட ஏர்போர்ட் சார்ஜஸ், ரூம் சார்ஜஸ், ஃபுட் சார்ஜஸ் எல்லாமே கூகுளே பண்ணிடுவாங்க. இந்த 4 லெவல் இன்டர்வியூஸ் கூகுளில் ஒர்க் பண்ணுற ஹெச்ஆர் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 30-45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த இன்டர்வியூ நடக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா, நிறையா டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸு, இன்னோவேஷன், க்யூரியாசிட்டி, க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் நிறையா ப்ராப்ளம் சால்விங் க்வெஸ்சன்ஸ், இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்படி ஒவ்வொரு லெவலாக கிளியர் பண்ணிகிட்டே வரணும். ஃபைனலாக கூகுள் கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா, இந்தியாவில் 4 இடத்துல கூகுள் கம்பெனி இருக்குது. குரஹான், ஹைதராபாத், மும்பை, பெங்களூர், இதில் நீங்கள் எங்கே வேணாலும் பிளே
பிளேஸ் ஆகலாம். ஓ, இப்போ நீங்கள் கூகுளில் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா கூகுளில் கொடுக்குற மினிமம் சேலரி, லோவஸ்ட்டு சேலரி, அதுக்கு கம்மியாக அவங்க கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற சேலரி எவ்வளோனா 120,000 பர் மந்த். இதுதான் அவங்க கொடுக்குற லோவஸ்ட் சேலரி. இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு 11 lakhs பர் மந்த் வரைக்கும் தராங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆல் டைம் ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், வெளியே கூட நீங்கள் போய்க்கலாம், யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் பிளேஸுமே ரொம்பவே அழகாக, ஜாய்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கம்பெனியில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோடிங் லாங்குவேஜ் மஸ்ட். கோடிங் லாங்குவேஜை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். அல்காரிதமை நல்லா படித்து அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி சர்டிஃபைடாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேஷன் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் யூடியூபரா, வ்ளாகரா, இல்லை பைக் ரைடரா, உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த மாதிரி குவஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜெட்டிக் லெவலை செக் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி உங்களோட ரெஷ்யூமை ரொம்பவே இம்ப்ரெசிவாக அழகாக வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூகுளில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்கள் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.